பேரவை வழங்கும் வீரயுக நாயகன் வேள்பாரி அனுபவ பகிர்வு கேட்டு மகிழுங்கள். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த இப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற சந்தகவி பேரவையை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அந்த மனதிற்கு. அதே போன்று இந்த நூலை நாம் வாசிக்கும் அளவிற்கு அல்லது இந்த அவர்களுடைய இணையத்தையே நாம் வாசிக்கும் அளவிற்கு ஒரு அணுகல் தன்மையோடு நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்ற விகடன் பத்திரிகையாளர்களுக்கும் நம்முடைய என்னுடைய நன்றியினை உரித்தாக்கி இன்னைக்கு ரொம்ப அழகா அண்ணன் என்னை பத்தி பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பணியை சிறப்பா செஞ்சு முடிக்க போறான்னு தெரியல. இருந்தாலும் நான் உணர்ந்த அளவில் நீலனையும் மயிலாவையும் பற்றி காதல் பகுதியில் மட்டும் பார்க்கலாம், நீலன் சூரிய மயிலா அப்படிங்கிற மயிலம் அப்படிங்கிற அந்த பகுதியில் மட்டும் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன். பாரியினுடைய பண்பு எல்லா விதத்திலையும் எதிரொலித்தது. அதே போன்று காதல் அப்படிங்கிற இடத்துலயும் தடை சொல்லாமல் காதலுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவன் காதலையும் ஊக்குவித்து வளர்த்து வருகின்றான். எல்லா இடத்திலும் அன்பு செய்வதை போன்று காதலிக்கும் மக்களிடமும் அன்பு செய்திருக்கின்றான். தான் மகளே காதலிச்சாலும் அந்த காதலை உணர்ந்த பிறகு அவளை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கல. ஒரு இடத்துல கூட சொல்லுவான், தன்னுடைய நானும் அந்த முன்ன சொன்ன மாதிரி வேலி குளம் தோன்றியதை போன்று நாகர்குளமும் வேலி குளமும் சேர்ந்து இன்னொரு குளம் தோன்றணும். அப்ப அவளுக்கு பிறக்கிற குழந்தைகிட்ட இருந்து கண்ணுல இன்னொரு கருவளையத்தை நான் வந்துட்டு அந்த பொதுவா நாகத்தினுடைய கருவளையம் நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பார்த்தது கிடையாது. அந்த கருவளையம் என் குளத்தில் என் மகளின் வயிற்றில் வருகின்ற அந்த குழந்தையின் வயிற்றில் நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கதையில காதலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா உணர முடியும். சரி, இப்ப நீலன் மயிலா அப்படிங்கிற இந்த ரெண்டு பாத்திரங்கள் வழியா வந்துட்டு இதை அனுப்புவோம். அதுக்கு முன்னாடி இந்த பாரி வேள்பாரியின் உள்ள பல இடங்கள்ல காதலினுடைய இதை பத்தி நம்ம அறியலாம். சரி, இவங்களை எங்க அறிமுகப்படுத்துறாங்க? முதல்ல இவங்க எல்லாருக்குமே தெரியும், முதல்ல நீலனை இந்த கதையினுடைய துவக்கத்துல இரண்டாம் அத்தியாயத்திலேயே நீலனை அறிமுகப்படுத்திடுறாங்க கபிலரை அழைத்து வருவதற்காக. அப்படி அழைத்து வரும்போது கபிலர் மட்டும்தான் அழைத்து வருகின்றாரா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் கிடையாது. கபிலரே அந்த மயிலாவை சந்திக்கும் பொழுது அவர் சொல்லுவார், என்னை ஒரு கையில் நீலனும் இன்னொரு கையில் இவளும் அல்லவா சேர்ந்து அழைத்து வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் உள்ள வரும்போதே இவருக்கு இப்படி ஒருத்தர் தேர்ல இருந்து இறங்கி வர்றாரு அப்படிங்கறத அடையாளப்படுத்தி நீலனுக்கு சொல்லி அவனை அழிச்சு வச்சதே மயிலாதான். இந்த மயிலாங்கிற கேரக்டர் நமக்கு வெளிப்படையா, இந்த பாத்திரத்தை நமக்கு அவர் எப்ப வெளிப்படையா நமக்கு அறிமுகம் செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு முன்னாடி காரமலை, இது எல்லாரும் எப்படி ஏத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ இவரு இந்த எழுத்தாளர் வந்துட்டு காரமலை அப்படிங்கிற இடத்துலயே மயிலாவை அறிமுகப்படுத்திடுறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த மயிலா அப்படிங்க அந்த கபிலருக்கு வந்துட்டு கார துவையல் கொடுக்குறாங்க. அந்த கார துவையல் கொடுக்குறப்போ அந்த இடத்துல இந்த பொண்ணு ரொம்ப நகைச்சுவையோட அவரை கிண்டல் பண்ணி பேசுறான். இந்த கிண்டல் பண்ணி அடுத்தவர்களை துடுக்காக எதிர்த்து பேசும் தன்மை யாருக்கு இருக்குன்னா பின்னாடி நம்ம பார்க்கும்போது இந்த தன்மை மயிலாவுக்கு அதிகமாக இருப்பதாக நம்ம வந்துட்டு உணர முடியும். சரி, இவ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா அப்படிங்கறத எந்த இடத்த நம்ம உணர்றோம்னா அது மயிலாவை கபிலரை மயிலா தடுத்து நிறுத்துறா இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு உணர முடியுது. நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவனை தேடி அந்த இடத்துக்கு போனேன். அப்ப கபிலருக்கு கபிலர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு வந்துட்டு கால் உடஞ்சிருக்கு. அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னு அவர் சொல்றப்போ, அப்போ அந்த இரண்டு நாட்களுக்கு முன் கபிலர் காரமலையில் இருந்தப்போ இவ தான் அந்த இடத்துல இருந்திருக்கா அப்படிங்கறத நம்மளால உணர்த்த முடியுது. அந்த இடத்துல அறிமுகப்படுத்தினவர் எங்க நேரடியா மயிலாவினுடைய பெயரை அறிமுகப்படுத்துறாருன்னா, இந்த கபிலர் பாரியின் வராரு, இப்படி தனியே வரும்போது வழி மறித்து ஒருத்தி நிக்கிறா. இவ்வளவு பெரிய அதாவது பாரியே இந்த நாட்டினுடைய அரசனே வந்துட்டு நண்பனாக வைத்திருக்கின்ற கபிலரை வழிமறித்து நிற்கின்ற ஒரு தைரியம் இவளுக்கு புழுகுது. அது எந்த தைரியம் கேட்டனா காதல் தைரியம். என்னுடைய காதல் இவனாலதான் தடைப்பட்டுச்சு அப்படிங்கறதுனால அதனால அவ வந்துட்டு என்ன பண்றா, இவளை தடுத்து நிறுத்துறா. தடுத்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கேட்கிறா, என்னுடைய
எங்களுடைய பாரிக்கு நண்பனாக இருக்கும் தகுதி உமக்கு உண்டோ அப்படின்னு கேக்குறார். இவர் தகச்சு போறார். தகச்சு போனோன்னு சரி அதுக்கு உதாரணமா என்ன சொல்லுவாங்க, ஏன் ஏமா நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறப்போ இந்த அம்மா இந்த மயிலா சொல்றாங்க, நான் வந்துட்டு பாரி எந்த சூழல்லையும் இரவு நேரத்துல தேர் ஏறி போமாட்டான். அது ஏன்னா அந்த இடத்தையும் ஒரு காதல் ஒரு ஒரு உயிரினத்தினுடைய காதலை உணர்த்தி சொல்றாங்க. மான் தன்னுடைய பிணையோடு சேர்ந்து இருப்பதற்கு தொந்தரவாக அமையும் அப்படிங்கிற காரணத்தினால அவன் வந்துட்டு தேர் ஏறி போகமாட்டான். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, எங்களுடைய காதலை பிரிச்சுட்டு தான் நீ மேல ஏறி வந்திருக்க. நீ வரும்போது நீ வர்றேன்னு சொன்னது நான் தான், நீ வர்றேன்னு சொன்னவொடனே அவன் யாரோ வர்றான்னு சொன்னவொடனே அவன் எந்திரிச்சு போயிட்டான். அவன் அவனிடமிருந்து இதழில இருந்து மறுமுத்தத்துக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், அவன் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவ உடைந்து அழுவா. அப்ப யாரு நீ, உன்னுடைய காதலன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டப்பதான் அவன் சொல்லுவா, என்னுடைய காதலன் நீலன் அப்படின்னு சொன்னா, நீலனா அப்படின்னு சொன்னானே. அப்ப அவன் சொல்லுவா, அறுபதாம் கூடிய அவன் நிறைய என்னுடைய தோல் பட்டிருந்த நெஞ்சு, என்னுடைய கைப்பட்டிருந்த தோல் இன்னைக்கு பாரியனுடைய கைப்பட்டிருக்கு, புகழ் உச்சிக்கு போயிட்டான், அதனால அவன் என்ன கண்டுக்காம இருந்துட்டான். அறுபதாம் கோழி எல்லாம் அவனுக்கு கொடுக்குறாங்க, ஆனா அவனோடு அவனை நெஞ்சில சுமந்துட்டு இருக்க என்ன அவன் மறந்தே போயிட்டான், அந்த கொடியவன் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அப்பதான் அவ பேர் மயிலா அப்படிங்கறத கபிலர் வாயாலதான் இந்த மயிலாங்கிற பேரையே முத முத அறிமுகப்படுத்துறாரு எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள். இந்த மயிலா என்ன பண்றாங்க, மயிலம் மலர ஏதோ போய் சும்மா இருக்கிற என்னோட தான் தங்கியிருக்கான். மயில சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் மயிலா மயிலாங்கிற எவளோட பேரையோ சொல்லிட்டு இருக்கான். அவளோடு முழு நீளவில் மயிலம் பூ சூடி காதல் கொண்டதால் அவளுக்கு மயிலம் பூ சூடுறதுக்காக அரண்மனையில நான் கேட்டேன்னு சொல்லி மயில மலரை எடுத்து சென்று விட்டுந்தான் அப்படின்னு சொன்னான. அவன் போயிட்டா அப்படின்னு சொன்னோடனேயே இவ அவனுடைய கையை குதிரை விட்டு, உன்னால ஏற்கனவே ஒரு நேரம் வந்துட்டு தாமதிச்சாச்சு, இன்னொரு முறையும் உன்னால நான் தாமதிக்க விரும்பலன்னு அவனுடைய காதலனை பார்ப்பதற்காக அவ வந்துட்டு விரைந்து ஓடுறா. அவனை பார்க்கறதுக்காக போறா. இதே மாதிரி பல இடங்கள்ல ஒரு மூன்று நான்கு இடங்கள்ல இவர்களை தனிமையாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இவன் வந்துட்டு இந்த அந்த கொற்றவை கூற்றுல அவனுடைய அகுதை குலத்தினுடைய இதை வச்சு அவன் ஆடுறான். அந்த ஆடின மறுநாள் இந்த இங்க காதலியாக மட்டும் மயிலாவை நீலனுக்கு காதலியாக மட்டும் பார்க்கவில்லை, காதலனுக்கு அந்த நீலனுக்கு சிறிய வயதிலிருந்து தாய் தன் அப்படி படுத்திருக்கப்ப இவனுக்கு கஞ்சி விட்டுறா. கஞ்சி ஊட்டி இவனை வந்துட்டு மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரா. அப்படி கொண்டு வர இவனுடைய வலியை தாங்கி இவனோட நம்மளுடைய காதலத்தில் வாழுமா அப்படின்னு யோசிக்கிறவ தன்னுடைய காதலை ஒரு காலத்துல ஒரு நேரத்தை வந்துட்டு முடிச்சுக்க நினைக்கிறான். அப்படி முடிச்சுக்க நினைக்கிறப்போ இவன் வந்துட்டு சொல்றான், நீ இல்லாம நான் இல்ல, அகுதையும் அசுனமா பறவையும் போலதான் நம்ம ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி அந்த காதலை தொடர்றான். இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட இந்த சந்திப்பு வர்றப்போ இந்த ரெண்டு கதையை நகர்த்துவார், கபிலரும் பாரியும் பேசுகிறதும், அதே போன்று பேர் என்ன நீலனும் மயிலாவும் பேசிக்கொள்வது ரொம்ப அழகா. அந்த வார்த்தை விளையாட்டு ஆகார இலைய வச்சு ஆகாரம் கொடுக்கறத ரொம்ப அழகா பொருத்திருப்பாரு, உணர்வை வச்சு இந்த உணர்வை ஒன்னா இணைச்சிருப்பார். அந்த ரெண்டு பேர் பேசிக்கிறதையும் ரெண்டு இடத்துல ரொம்ப கரெக்டா அந்த நேர் புள்ளியில வந்து இணைச்சிருக்க ஒரு முறை வந்துட்டு மிக அருமையாக ரசித்து ரசித்து படிக்க வேண்டிய இடமாக இருந்தது. அடுத்ததாக இவர்களுடைய காதல் எந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த சோமப்புண்டு கிடைக்கிறப்போ இவங்க கிட்ட அந்த குலநாகினி கிட்ட சண்டை போட்டு சோமப்புண்டு எடுக்க போறாங்க. சோமப்புண்டு எடுக்காம கடைசியில பானையில் அந்த அம்மா ஏமாத்தி நீலனை ஈஸியாக ஆண்களை ஏமாற்ற முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆண்களை ஏமாற்றி அந்த அம்மா கொடுத்து அவனை வெளியில அனுப்பிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில போறப்ப இந்த இடத்துல காதலுக்கு இன்னொன்னு சேர்க்கிறாரு, காதலுக்கு பல மனங்கள் விடத்து பூவை உதாரணமா சொல்றாரு. நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லா இடத்துலயுமே புன்னை மரத்தையும் புன்னையை தான் வந்துட்டு காதலுக்கு ஒப்பிட்டு விடத்த பூ காதலுக்கு உரியதாக ஒப்பிட்டு காட்டுறாரு. ஏன்னா விடத்தை பூ நான்கு நேரத்தில் நான்கு வகை மனத்தையும் நான்கு வகை நிறத்தையும் நான்கு வகை சுவையையும் கொடுக்கும். அதே போன்றுதான் காதல், அது ரொம்ப உவமையா சொல்லியிருப்பாரு. காதலும் வயது ஏற 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 அது வெவ்வேறு சுவையை கொடுக்கக்கூடியது. தற்காலத்துல இருக்கிறத அப்படியே அதுல சொல்லியிருக்காரோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த விடத்தை பூவை தேடி போய் அந்த விடத்தை பூவை தேடி போய் அது அந்த செடியின் அடியில உட்காந்து தங்களுடைய காதலை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துடுவான் இந்த விடத்தை பூ அப்படிங்கறத மாதிரிதான் காதல் அப்படிங்கறத சொல்ல அதுல நிறைய அதுல என்ன சொல்றது இந்த
சொற்றொடர்கள் சொற்றொடர்கள் ரொம்ப இயல்பா அதுல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. காற்றின் கரையும் நீரில் கரையும் பூண்டை விட காற்றில் கரையும் பூக்களுக்கு தான் இது அதிகம் அப்படிங்கிற மாதிரி. இவர்களுடைய காதலை, இந்த நீலனுடைய காதலை, நீலன் மயிலாவுடைய காதலை வள்ளி முருகன் காதலுக்கும் அசுனமா அகுதை உறவிற்கும் ரொம்ப அழகா ஒப்பிட்டிருப்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப முக்கியமான ஒரு இடம், இவங்க எப்ப சந்திச்சாலும், பெரும்பாலும் இவங்க ரெண்டு பேரும் எப்ப சந்திச்சாலும் முதல்ல கபிலன் வந்து பிரிச்சு விட்டு போயிருவாரு. அடுத்து இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சுனைமுடுக்கு போறப்ப இந்த பொண்ணுதான் பார்த்து திரையர்கள் ஓடுறாங்க அப்படிங்கறத, அவங்களுக்கு திரையர்கள் தெரியாது மனிதர்கள் ஓடுறாங்கன்னு சொல்லி இவளேதான் இவருடைய காதலுக்கு இவ வாயிலே சொல்ற மாதிரிதான் இவளுடைய காதலுக்கு இவளேதான் யாரோ ஓடுறாங்க அப்படின்னு பார்த்து சொல்ற. மறுநாள் அவன் கிளம்பி போய் அவங்க கூட சண்டை போடுற இதுக்காக அவன் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த காதல்ல இன்னொன்னு கல்வி அப்படிங்கறத பாக்கும்போது, இந்த கல்வியில கத்துக்கிறதுக்காக இவர்கிட்ட கபிலர்கிட்ட அங்கவையோட சேர்ந்து கல்வி கற்க போறா. அப்ப கூட இவளுக்கு போதுமானது எதுவோ, இவன் நீலனுடைய பெயரையும் மயிலாவுடையனுடைய பெயரையும் மட்டும் எழுத கத்துக்கொண்டு போறா. அதை வைத்து அந்த தீப்புள்ளை வைத்து இவனுடைய நெஞ்சில் எழுதுறா. கடைசியாக நான் மட்டும் சொல்லுவேன், அதாவது இந்த காதல் கை கூடிருச்சு, இவங்க சேர்த்து வைக்கிறதுக்காக திருமணம் நடத்த வர்றப்போ அந்த தூக்கிட்டு வருவாங்க. தாய்மாமன் கிட்ட இருந்து இவனுடைய தோல்ல ஏறி வர்றவ ரொம்ப அழகா மரத்தின் மேல ஏறிடுவான். மரத்தின் மேல ஏறினப்போ முதல்ல ஏன் என்ன வந்துட்டு இவ்வளவு இறுக்கமா புடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொன்னா, நீ ஓடி போயிடுற அப்படின்னு சொல்லுவான். அப்போ பக்கத்துல இருக்கவ சொல்லுவா, நீ ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காம நீ உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அதனால உன்னை இறுக்கி பிடிச்சிட்டு வந்தேன் அப்படிங்கறதும். அதே போல இந்த குழந்தை பிறந்தால் எந்த மார்பில் பால் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும் இவளுடைய இவளுக்கும் அவனுக்குமான உணர்வு பூர்வமான ஒரு கேள்வி பதிலாக அந்த இதை வந்துட்டு சொல்லலாம். இதுல காதலனுடைய பல இடங்கள்ல காதலை பற்றின தொடர பார்க்க முடியுது. இவங்களுடைய காதல், குறிப்பா இவங்க ரெண்டு பேருடைய காதல், அவங்களுடைய தோழிகள்லாம் சொல்லுவாங்க மற்றவர்களுடைய காதல் எல்லாம் வந்துட்டு காந்தல் மலருக்கு ஒப்பிடலாம், உன்னுடைய மலருக்கு காந்தல் மலரை ஒப்பிட முடியாது. ஏன்னா காந்தல் மலரை வந்துட்டு பூக்கிறதுக்கு முன்னாடியே வண்டுகள்லாம் அதை கிண்டி கிண்டி மலரை செய்து அதனுடைய தேனை சுவைக்கும். ஆனா நீ என்ன பண்ணிருக்க, திருமணம் ஆன பிறகே மகவை பெற்றிருக்க அப்படின்னு சொல்லி இவளை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல இதுல காதலை குறித்த வரிகளை காணலாம். அதுல நாகரிகமா அணுகிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, காதலை சேர்ந்தே பயிலலாம் பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா காதலை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல நீலன் மயிலா இந்த தலைவர் அவர்கள், இந்த அமர்வினுடைய தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி நீலன் இவங்க பாணர்கள் இதை இயக்கி இருக்கலாம். நீலனும் மயிலாவும் இந்த கதையை முறையாக வழி நடத்தி சென்றிருக்கின்றார்கள். மற்றவர்களினுடைய காதலை விட நீலனும் மயிலாவினுடைய காதல் தான் இங்கு அதிக அளவில் பேசப்பட்டிருக்கின்றது. நன்றி. நன்றி. இந்த படைப்பில் முருகன் வள்ளி காதல் வருகிறது, பாரி ஆதனி காதல் வருகிறது, அங்கவை உதிரன் காதல் வருகிறது, அதே போல இவன் அந்த சுருளிவேல் புதுவை காதல் வருகிறது, அப்புறம் பார்த்தால் கோவன் செம்பா காதல் வருகிறது. இப்படி ஏராளமான காதல் காட்சிகள் நிறைந்த படைப்பு இது. அதோடு காதல் மொழிகளும் நிறைந்த படைப்பு, ஒரு நல்ல காதல் காவியமாக இதை நாம் காண முடியும். அந்த பின்னணியில் இந்த நீலன் மயிலா காதலுக்கு உள்ள தனித்துவத்தை விளக்கி சொன்னார். பொதுவாக ஒரு இடத்துல வரும், இரண்டு மலைகளை இரண்டு குன்றுகளை ஒரு சிறு கல்லென தாண்டி வருவான் என்னை பார்க்க என்று மயிலா சொல்வாள் நீலனை பற்றி. பாரதிதாசன்ல ஒரு மலையை கடுகு என்பதை விட இவன் இரண்டு மலைகளை கூட கடுகான் ஒரே கடுகு நினைக்கிறான் என்றது போல் இந்த படைப்பின் ஆழம் விரிந்து செல்லும்.